மிஸ்டர் 360 டிகிரி அவரோட நாள்னா கேம கம்ப்ளீட்டா மாத்துவாரு. அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கிறவர். ஐ திங்க் தட் கேட்ச் வன் த மேட்ச் பிலவ் இன்சஸ் மேட்ரு ஆஃப் இன்சஸ் இவர் டச் பண்ணியிருந்தார்னா சிக்ஸ். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்டான கேட்ச் ஈஸியா பண்ணி அந்த ஒரு பிரஷர் மூமெண்ட்டை பியூட்டிஃபுல்லா சீஸ் பண்ணிருக்காரு. ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் தி வேர்ல்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல டி 20ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்படி இப்படி படுத்து இப்படி அடிப்பா, நீ சொன்ன மாதிரி மூணு ஸ்டெப் தெரியும் என்னடா, எங்கேயோ தான் அவுட் ஆஃப் ஸ்டெப் இப்படி அடிப்பா அவன் ஸ்வீப். அந்த சூர்யான்றவன் எப்போ 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 இப்படின்றா, அது ஒரு ஷார்ட் தேர்ட் மேல சிக்ஸ் அது சச்சின் டெண்டுல்கரே கிளப் பண்ண, அதுதான் எங்கெல்லாம் அடிதா மச்சா இப்படின்றா, துரத்தி துரத்தி அடிக்கிறான் அப்புறம் இப்படின்றா அவனு சச்சின் ரெண்டு சிக்ஸ் விட்டாய அவனு டக்குன்னு சூர்யா மச்சா. இப்ப இருக்கிற ஃபார்ம்ல சூரியகுமார் யாதவ ஆட வச்சே ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயர். அவரை டிலே பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு, ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேயிங் அஹெட் ஆஃப் த கேம் அப்படிம்பாங்க, அது எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டே இருக்காரு சூரியகுமார் யாதவ். தி பெஸ்ட் டி 20 பேட்ஸ்மேன் ஐ திங்க் கரண்ட்லி டெஃபினட்டா சொல்லியே ஆகணும். மிஸ்டர் 360 டிகிரிஸ் இவர் தான், ஏபி டிவில்லியர்ஸ் இருந்தாரு, பட் அவருக்கு அப்புறமா இப்போதைக்கு மிஸ்டர் 360 சூரியகுமார் யாதவ். ஸ்கை இஸ் தி லிமிட், ஸ்கை இஸ் தி லிமிட், ஆனா இந்த ஸ்கைக்கு லிமிட்டே கிடையாது, லிமிட்லெஸ் ஸ்கை இந்தியால. பட் ஸ்கை இஸ் நாட் தி லிமிட் ஃபார் ஸ்கை. சூரியகுமார் யாதவ் அந்த அடாப்ட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கோச்சோட தொப்பியை நான் போட்டு உட்காந்தேன்னா சூரியகுமார் யாதவ்க்கு எப்படி நான் பிளான் பண்ணுவேன்னா, கொஞ்சம் நல்ல கோவிலுக்கு வேணா போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்.